ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வருணை வந்து வாதவனாலையும் சரி, அதே மாதிரி போலீஸாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த தடவை வருண் நம்ம உஷாராக இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மாதவன்கிட்ட பணம் வாங்கின வேலை செய்துருந்தாங்க சொல்லணும். ஸோ மாதவன் என்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தானோ அதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இருந்தாங்க சொல்லணும். அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா வருணை கூப்பிட்டு உட்காந்து ஒரு டீல் பேசுகிறாரு. இங்கே பாரு வருண், உன் வீட்டுக்கு நீ ரொம்ப முக்கியம், நீ இல்லாமல் உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாங்க, இன்றைக்கி ஒருவேளை சாப்பாடு சாப்பிடவே பெரிய இது. உங்கள் அப்பாவுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை, அதனால் நீ பக்கத்தில் இருந்தால் தான் மிகப்பெரிய தெம்பாக இருக்கும். இப்போ பார்த்தா உனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கம்மி. ஸோ அதனால் நான் ஒரு ஆப்ஷன் தரேன், எனக்கு பணம் ரொம்ப முக்கியம், உங்கள்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு அந்த விஷயம் தெரியும். நீ என்ன பண்ணு, ஜெயிலேருந்து தப்பிச்சு ஒன்ன மாதிரி எஸ்கேப் ஆயிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் பேசுகிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு வருண் வந்து கொஞ்சம் சைலண்ட் இருக்கிற மாதிரி தாங்க இருக்காரு. அவர் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இதெல்லாம் மாதவன் போட்டு கொடுத்த திட்டமா, என்ன என்ன என்கவுண்டர் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருண் வந்து கேட்டால் செம சூப்பராக இருக்குங்க, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதே மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கவன கண்டிப்பாக மேலதிகாரி நம்ம சந்திரகாந்தாவோட சப்போர்ட்டை நம்ம வருணுக்கு கிடைச்சா சூப்பராக இருக்கும், இல்லை ஏசிபி ராம் வந்தாலும் செமையாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஏண்டா போலீஸ்காரனாக இருந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாடம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சாதாங்க இந்த வாசுகி மாதவனோட ஆட்டத்தில் கொஞ்சத்தை அடக்க முடியும். ஸோ வருண் பாதுகாப்புக்காக கண்டிப்பாக பூமிக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் செய்ய தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆதரவாக ஏசிபியும் இருக்காங்க, அதே மாதிரி நம்ம சந்திரகாந்தா மேடமும் இருக்காங்க. அவங்கள யாரோ யூஸ் பண்ணி வருணை சேவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பாங்க. இது வருணோட உயிர் சம்பந்தமான விஷயம், பூமிக்காக இந்த விஷயத்தில் வேறு லெவலில் எடுத்து இதுக்கு மேலே வருணை வந்து இவரோட கஸ்டடியில் வைக்கிறப்ப வருணுக்கு சிக்கலுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அதுதான் வருண் போடுற பிளானாக இருக்க போது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி இந்த போலீஸ்காரை சிக்க போகிறான் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.